முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கும் நிலையில் எம்பிக்கள் மத்தியில் பேச்சு. மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் விடிய விடிய போராட்டம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மழையால் ஏற்பட்ட மண் சரிவு. சேலத்தில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை. சாலையின் ஓரத்தில் இருந்த மரம் திடீரென சரிந்து விழுந்தது. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 38 சென்டிமீட்டர் மழை பதிவு. குற்றால பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கால் பெண்கள் குளிக்க தடை. ஆண்கள் குளிக்கும் பகுதியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் தடை நீக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 2 படகுகளை பறிமுதல் செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நீதிமன்றங்களில் அம்பேத்கரின் படம் அகற்றப்பட மாட்டாது. சட்டத்துறை அமைச்சரின் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. கர்நாடகாவின் சிவமோகாவில் அருவியை வேடிக்கை பார்க்க சென்ற இளைஞர் கால் வழுக்கி உயிரிழந்த பரிதாபம். கனமழையால் ஹைதராபாத்தில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பட்டப்பகலில் பெண்ணிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் அதிவேகமாக பைக்கில் சென்றபோது மேம்பால தடுப்புச் சுவரில் மோதி பலி. தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் இன்று தொடக்கம். ஆன்லைன் மூலமாக நடத்த ஏற்பாடு.